ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புளிச்சக்கீரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சேர்த்து ஊற்றிக்கோங்க, அப்புறம் நல்லாயிருக்கும் குழம்பு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொறிட்டோம். அப்புறம் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்து இது கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை மூணும் போட்டிருக்கேன். புளிச்சக்கீரையில் நான் மின்னக்கீரையும் மிளகாவும் போட்டு வேக வச்சுருக்கேன். மின்னக்கீரை போட்டு வேக புளிச்சக்கீரை கடைஞ்சா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மின்னக்கீரை கிடச்சிதுன்னா வெங்காயம் கொஞ்சம் நேரம் வணங்கிடுச்சு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு நாலு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு, நாலு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் பிடிக்கலன்னா கொத்தமல்லி கீரை இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக லைட்டாக இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கறனால லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த அளவில் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். கத்திரிக்காய் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்துருக்கு. இதுக்கு வந்து நம்ம புளிச்சக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் புளி போடலாம். புளி எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது. நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இதுக்கப்புறம் புளி போட்டால் தான் புளி வேகும். பாருங்கள், ரெண்டு எலுமிச்சி பழம் சைஸ் புளி எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். ரெண்டு லெமன் சைஸ் புளி எடுத்து போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். குழக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.